கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவின் துதி ஆராதனையில் இணைந்திருக்கும் உங்கள் எல்லோரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. கண்ணீரை கண்டதாலே
ஆகும் ஆகாதது எதுவும் இல்ல உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல ஆகாதது எதுவும் இல்ல உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர் அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர் ஆகாதது தந்தையே அம்மை போற்றுகிறோம் இயேசுவே அம்மை போற்றுகிறோம் தூய ஆவியாரே அம்மை போற்றுகிறோம் அன்பானவர்களே நாம் எல்லோரும் இன்றைக்கு வந்திருக்கிற இந்த இடம் ஒரு வைத்தியசாலை அல்ல வைத்தியசாலையிலே சிலது அவர்களால் கூடும் சிலது அவர்களால் கூடாமல் போய்விடும் நாம் வந்திருக்கிற இந்த இடம் மனிதன் ஆளுமை செய்கின்ற ஒரு இடம் அல்ல என்றால் மனிதனால் சிலதவற்றை செய்ய முடியும் சிலவற்றை செய்ய முடியாது நாம் வந்திருக்கிற இந்த இடம் நம் எல்லோரையும் உண்டாக்கி ஆளுகை செய்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதத்திலே நாம் வந்திருக்கிறோம் அவரால் முடியாதது ஒன்றுமில்லை அவரால் கூடாதது ஒன்றுமில்லை அன்பானவர்களே உங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு எதெல்லாம் தடைப்பட்டு போயிருக்கிறதோ எதெல்லாம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில ஒரு பிரச்சனையாக தெரிகிறதோ எதெல்லாம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில ஒரு குறையாக தெரிகிறதோ எல்லாவற்றையும் இந்த நாளிலே ஆண்டவருடைய பாதத்திலே நீங்கள் கொண்டு வாருங்கள் ஆண்டவருடைய திருக்கரங்களில் நீங்கள் கொண்டு வாருங்கள் பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்திலே பிரசன்னமாயிருந்து நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை உங்கள் வாழ்க்கையில எது தடைப்பட்டிருக்கிறதோ அந்த தடையான வாசல்களை திறந்து விட கடவுளால் முடியும் எது உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு குறையாக இருக்கிறதோ அந்த குறைவை நீக்கி நிறைவை கொண்டு வர நீங்கள் ஆராதிக்கிற தெய்வத்தினால் முடியும் எந்த நோய் உங்கள் உடலை வருத்தி நோய்படுத்தி கொண்டிருக்கிறதோ அந்த நோயை குணமாக்க எங்களை ஆளுமை செய்து கொண்டிருக்கிறங்கள் அருணாதர் இயேசுவினால் முடியும் எந்த பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் கண்ணீரை உண்டாக்கி கொண்டிருக்கிறதோ மனக்குழப்பத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறதோ மன பாரத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறதோ அந்த சுமைகளை உங்களிடத்திலிருந்து நீக்கிவிட எங்கள் சுமைகளை எல்லாம் சுமந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் முடியும் இந்த உலகத்திலே எந்த சக்தியால் முறியடிக்க முடியாமல் இருக்கிற பிசாசின் வல்லமைகளை முறியடித்து அதிலிருந்து எங்களுக்கு வெற்றி வாழ்க்கையை கொடுக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் முடியும் அதற்காகவே அவர் இரத்தம் சிந்தினார் அதற்காகவே அவர் பாடுகள் பட்டார் அந்த இயேசு இன்றைக்கு நம் மத்தியிலே பிரசன்னமாய் இருக்கிறார் அன்பானவர்களே அலங்கோலமான ஒரு மனிதன் அலங்காரமான ஒரு வாசலுக்கு முன்னால் இருந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தானாம் இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நடந்துடு என்று சொல்லும் பொழுது அந்த மனிதனால் எழுந்து நடக்க முடிந்தது ஆலயத்தினால் கொடுக்க முடியாத விடுதலையை இயேசுவினால் கொடுக்க முடிந்தது வெள்ளியையும் பொன்னையும் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருந்தானே அந்த மனிதன் வெள்ளியாலும் பொன்னாலும் கொடுக்க முடியாத விடுதலையை இயேசு என்னும் நாமத்தினால் கொடுக்க முடிந்தது என்றால் இயேசுவால் ஆகாதது ஒன்றுமில்லை இயேசுவால் ஆகாதது ஒன்றுமில்லை எங்கள் இயேசுவால் ஆகாதது ஒன்றுமில்லை இயேசுவால் ஆகாதது ஒன்றுமில்லை அவர் எங்கள் கண்ணீரை துடைக்கிறார் அவர் எங்கள் வேதனைகளை மாற்றுகிறார் அவர் எங்கள் பயங்களை அகற்றி விடுகிறார் அவர் எங்கள் பலவீனங்களை நீக்கி விடுகிறார் எங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி விடுகிறார் எங்கள் வறுமையை நீக்கி விடுகிறார் எங்கள் இல்லாமையை மாற்றி விடுகிறார் எங்களுடைய கீழ்நிலையை மாற்றி விடுகிறார் எங்களுக்கு உயர்ந்த நிலையை கொடுத்து விடுகிறார் எங்களுக்கு உன்னதமான நிலையை காட்டி விடுகிறார் எங்களுக்கு பிரகாசமான எதிர்காலத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் அந்த ஆண்டவருக்கு எல்லாரும் சேர்ந்து தடவை நன்றி கூறுவோம் இந்த நேரத்திலே நன்றி ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே எங்களை சுமந்து வந்திருக்கிற தெய்வமே உம்மை நாங்கள் போற்றுகிறோம் உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை என்று
என்று சொல்லி உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மால் கூடும் என்று சொல்லி நாங்கள் அறிக்கை செய்கிறோம் அப்பா. எங்கள் குடும்பத்துக்குள்ள எல்லா விதமான அற்புதங்களையும் செய்ய உம்மால் தான் கூடும் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கொண்டு வர உம்மால் முடியும் ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் உம்மை போற்றுகிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற தெய்வமே, எங்கள் பாதையில வெளிச்சத்தை கொண்டு வருகிற ஆண்டவரே, எங்கள் பாதைக்கு முன்னாலே ஆசீர்வாதங்களை நிலைநிறுத்தி காட்டுகிற ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீரை கண்டு கலங்கி விடுதலை கொடுக்கிற கடவுள் நீர் ஆண்டவரே. நாங்கள் விழுந்து போகும் பொழுது எங்களை தூக்கி விடுகிற ஆண்டவர் நீர் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில பலவீனங்கள் எங்களை பலவீனப்படுத்தும் பொழுது அந்த பலவீனங்கள் எங்களை தூக்கி விடுகிற ஆண்டவர் நீர், உம்மை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா. எங்கள் கண் முன்னாலே கண்மலியாக இயேசுவை உம்மையே நாங்கள் நிலைநிறுத்துகிறோம். இந்த நேரத்திலே எங்கள் கண் முன்னாலே எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் அகற்றி விடுகிறோம், எங்கள் துன்பங்களை நீக்கி விடுகிறோம். இயேசுவே, உம்மால் தான் எல்லாம் ஆகும் என்பதனாலே உம்மையே எங்கள் கண் முன்னால் நிறுத்துகிறோம். இந்த நேரத்திலே நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எங்களை கரம் பிடித்து விடுவதற்காக உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எங்களோடு நீர் கூட இருப்பதற்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம் அப்பா, ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு ராஜன் வந்து விட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசு ராஜன் வந்து விட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசு ராஜன் வந்து விட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. மேலுமாக இயேசு ராஜன் வந்து விட்டார் நாம் கூடும் இந்த கரத்தால் கட்டுக்கள் எல்லாம் அறுக்கப்படுகின்றதே.
பலத்த கரமங்கள் வாழ்க்கையை உயர்த்தி காட்டுவதாக, சாம்பலில் இருக்கிற எங்களுக்கு
சிங்காசனத்தை கொடுப்பதாக, துக்கத்தில் இருக்கிற எங்களுக்கு சந்தோஷத்தை தருவதாக, உலக கட்டுக்களில் இருக்கிற நமக்கு விடுதலை வாழ்வு கொடுப்பதாக அந்த ஆண்டவர் எல்லாரும் சேர்ந்து இப்பொழுது போற்ற போகிறோம். எங்கள் கண்களை மூடி எல்லாரும் கரங்களை விரித்து எங்கள் குரல்களை உயர்த்தி நாம் ஆண்டவரை ஆராதனை செய்ய போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை ஆராதனை செய்த பொழுது எரிகோம் அதில் இடிந்து விழுந்தது என்று பார்க்கிறோம். ஆண்டவரை ஆராதனை செய்த பொழுது கட்டுக்கள் கட்டவிழ்க்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை ஆராதனை செய்த பொழுது சிறை கதவுகள் திறக்கப்பட்டது என்றும் சங்கிலி கட்டுக்கள் அறுக்கப்பட்டது என்றும் பார்க்கிறோம். ஆண்டவரை ஆராதனை செய்கிறவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அந்த நன்மைகளை செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டவரை ஆராதனை செய்கிறவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அந்த விடுதலையை கொண்டு வருகிறவராக இருக்கிறார். அந்த விடுதலையின் பிரசனம் இப்பொழுது நம்மை தொடுகிறது அன்பானவர்களே. அந்த விடுதலையின் பிரசனம் நமக்கு விடுதலை தந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்திலே. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை போற்றுவோம் இந்த நேரத்திலே. நன்றி, 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 நன்றி அப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. இந்த இடத்திலே உம்முடைய தெய்வீக பிரசனத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்துல நீர்தாம் எங்களை தொடுவதற்காக நன்றி, எங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக நன்றி, எங்களுக்கு வெற்றி கொடுப்பதற்காக நன்றி. இந்த துதி நேரத்திலே கட்டுகள் கட்டவிழ்க்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. சங்கிலி கட்டுகள் அறுக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். சிறை கதவுகள் திறக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். உள்ளத்தில் உள்ள இருள் நீங்கி போவதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். உள்ளத்தில் உள்ள பயங்கள் அகன்று போவதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நன்றி, நன்றி, நன்றி அப்பா. எல்லாரும் அப்படி ஆண்டவரை ஆராதனை செய்து கொண்டே இருப்போம். எங்கள் குரல்களை உயர்த்தி, எங்கள் உள்ளங்களை உயர்த்தி, எங்கள் கரங்களை உயர்த்தி நம் ஆண்டவரை ஆராதனை செய்வோம். மோசேயின் கரங்கள் உயர்த்தப்பட்டிருந்த பொழுது ஆண்டவருடைய வல்லமை அவர்கள் கண்டார்களே, அதுபோல இந்த நேரத்தில், இந்த துதி நேரத்திலே உயர்த்தப்பட்ட கரங்கள் வழியாக ஆண்டவரை புகழுகிற வாய்கள் வழியாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்க முடிகிறது அன்பானவர்களே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. யோசேப்பின் வாழ்க்கையில் உயர்வு கொடுத்த கடவுளே, எங்கள் வாழ்க்கையை நினைவு கூறுவதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். தாவீதுக்கு சிங்காசனத்தை கொடுத்த ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை நினைவு கூறுவதற்காக உம்மை போற்றுகிறோம். தானியேலை சிங்க குகையிலிருந்து விடுதலை ஆக்கி அரியணையில் உட்காரும்படி செய்த ஆண்டவரே, எங்களை நினைவு கூறுவதற்காக உம்மை நன்றியோடு போற்றுகிறோம். எங்கள் வேதனைகள் எல்லாம் அறிகிற ஆண்டவரே, எங்களுக்கு வெற்றி வாழ்க்கை கொடுக்கிற தெய்வமே, உமக்கு துதி கண மகிமை செலுத்துகிறோம் அப்பா. நாமம் துதித்திடுவேன், கண்ணீரெல்லாம் அவர் துடைப்பார். இயேசுவென்று பாடிடுவேன், பாவமெல்லாம் மறந்திடுவார். கர்த்தர் நாமம்
Yesuvai aaradhippen.
பிரசன்னம் எல்லோரையும் தொடுவதாக. நானே வழி, நானே வாழ்வு, நானே உண்மை என்று சொன்ன இயேசுவே, இதோ இந்த நேரத்தில் பிள்ளைகளுடைய பாதையில் நீர் வெளிச்சமாய் தோன்றுவீராக. பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் தாமே ஆசீர்வாதங்களை தந்து உயர்த்து விடுவீராக. ஆண்டவர் இயேசுவின் வல்ல கரம் இங்கு வந்திருக்கிற எல்லோரையும் தனித்தனியாக தொட்டு ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே உமை புகழ்ந்து பாடிய பொழுது ஒரு வல்லமை அந்த சிறைச்சாலைக்குள் இறங்கி வந்தது என்று பார்க்கிறோமே, அதே வல்லமை இந்த ஆராதனை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளை தொடட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுக்களை கட்டவிழ்த்து விடட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய உடலில் இருக்கிற நோய்களை சுகமாக்கட்டும். கத்தோலிக்க புதுவாழ்வு நச்சீடி குழுவின் துதி ஆராதனையில் இணைந்திருந்த உங்கள் எல்லோர் மேலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமேன்.